ஜெபம் என்பது மனிதனின் ஆன்மீக வாழ்வின் உயிராகும். எவ்வாறு மனிதன் உயிர் வாழ உயிர் மூச்சு அவசியமோ, அதுபோல ஒரு மனிதனின் ஆன்மீக வாழ்விற்கு ஜெபம் என்ற மூச்சு அவசியம். சிலர் அதிக நேரம் ஜெபிப்பார்கள், சிலர் குறைவான நேரம் ஜெபிப்பார்கள். ஆக மொத்தத்தில் அனைவருமே ஜெபிக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள் கூட ஒரு காரியத்தை செய்யும் முன் ஜெபம் செய்துவிட்டுத்தான் அந்த காரியத்தை தொடங்குவார்கள். தசரோனிக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் கூறுவார், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார். ஜான் டமாசின் கூறுகிறார், இதயத்தையும் மனதையும் கடவுளை நோக்கி உயர்த்துவது ஜபம் என்கிறார். ஜபம் என்பது இதயத்தை பெரிதுபடுத்தி அதன் இறுதியில் இறைவனையே அங்கு தங்க வைப்பதே ஜபம் என்கிறார் புனித தெரசா. மைக்கேல் கேசி என்பவர் கூறுகிறார், ஜபம் என்பது இறைமகன் இயேசுவின் வாழ்க்கையில் பங்கெடுப்பது என்கிறார். இப்படியாக பலரும் ஜபத்தின் மகிமையை மகத்துவத்தை எடுத்து கூறுகின்றனர். இன்றைய வாசகத்தில் இயேசுவே ஜபத்தின் மகிமையை உணர்ந்து தந்தையோடு ஜபத்தில் இணைய வேண்டும் என்பதற்காக இரவெல்லாம் ஜபம் செய்வதில் செலவிட்டார் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிற்கு முன்பும் தந்தையின் திருவுளம் அறிய ஜபத்தில் இணைந்தார் என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் ஜபத்தின் தன்மையை ஜபத்தின் மகிமையை உணர்ந்திருக்கின்றோமா? ஜபிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடம் இருக்கின்றதா? இயேசுவை ஜெபித்திருக்கின்றார். எனவே நாமும் ஜெபத்தில் இணைவோம், இறைவனோடு ஒன்றிப்போம். இந்த நாள் இறை ஆசிரியர் பெற்ற நாளாக அமைய வாழ்த்துகிறேன். மே காட் பிளெஸ் யூ.